ஹலோ எவ்ரிவன். பார்த்த மூவிஸில் நம்மளுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான சீன்ஸில் இன்னைக்கு நான் பார்க்க போகிற படம் சூரரை போற்று. சூர்யாவோட நடிப்பு சொல்லவே வேண்டாம், ரொம்ப அருமையாக அடிச்சிருப்பாரு அந்த படத்தில். அதில் அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீன் என்ன, ஒரு இந்தியன் ஆர்மிக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து மோகன் பாபு அவர் வந்து ஏன் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிங்கன்னு சொல்லி போட்டு அவர் தான் விசாரிக்கணும், அதுக்காக விசாரிப்பார். அந்த இடத்துல மோகன் பாபுவோட ஆக்டிங் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு சோல்ஜர் வந்து கேட்பார், நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டு கேட்குறாங்க, என்ன பண்ண சொல்லி சொல்லுங்க, உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்பார். அப்போது அவர் கேட்பார், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்தப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 crores வந்து நம்ம 5 கோடி நம்ம வந்து அதுக்கு ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அவர் சொல்லுவார், இன்னும் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் கூட ஆகலை, அதுக்குள்ளே இங்கிருந்து டெல்லி வரைக்கும் உனக்கு எதிரிகளா அப்படின்னு சொல்லி கேட்பார். அதோடு இல்லாமல் நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன், இவங்க மேலே எதுவுமே கிடையாது, 25,000 ஃபைன் கட்டினா போதும், அதுவும் ஃப்ளைட் இவங்க ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சு ஒரு 3 மாசம் கழிச்சு கட்டினா போதும், லெட் தம் கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ ஃபைனலாக சூர்யா வந்து அவர்கிட்ட கேட்பாரு, சார் உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதே சார், அப்புறம் ஏன் சார் இப்படி என்ன விடுறீங்க, என்னை விட்டீங்கன்னா உங்களை வந்து நாளைக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க சார் அப்படிம்பாரு. அதுக்கு அவர் என்னை பார்த்த பயப்படுறாள் மாதிரிலாம் தெரிஞ்சுட்டு அவர் டைலாக் சொல்லுவார், இப்போ நீ பண்ணணும்னு நினைக்கிறது இட்ஸ் வெரி ஹையர் தேன் அவர் ஈகோ அப்படிம்பாரு, நீ பண்ணணும்னு நினைக்கிறது உன்னோட ஈகோ என்னோட ஈகோவை விட ரொம்ப பெருசு அப்படிம்பாரு. அது அந்த இடத்துல படத்தில் அந்த சீன் வரும்போது ரொம்ப கேட்சிங்கான ஒரு சீனாக இருக்கும், மனசில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது இந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், வேறு ஏதாவது பிடிச்ச சீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு வேற ஒரு படத்தோட தொகுப்போடு பார்க்கலாம். தேங்க்யூ.